श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दया निधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। स्वामि தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் இப்பொழுது 10வது அங்கத்தில் புருஷன் விவேகன் சுமதி விஷ்ணு பக்தி இவா நாலு பேரும் பேசின்னு இருக்கிறத நாம பார்த்துட்டு இருக்கோம். இதில் புருஷன் சொல்ற ஜீவன் சொல்ற உங்க மூணு பேருடைய சகாயம்ன்றது என்னால எப்பவுமே மறக்க முடியாத ஒரு விஷயம். ஆகையால உங்களுக்கு நான் ஒரு வரன் கொடுக்குறேன் என்பதாக சொல்றேன். நீங்க அபேட்சை கேட்டா கூட நீங்க வேணும் இந்த வரன் வரணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்றதெல்லாம் நீங்க கேட்டா கூட நானே உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்ற அந்த விவேகன்றது அந்த தத்துவேஷு அவதித சுசேஷ கிரகத்தனு தத்துவஜானத்தை தான் சொல்றது. இங்க இருந்தாலும் செவிகுண்டத்துல இருந்தாலும் எங்க இருந்தாலும் அந்த தத்துவஜானம்ன்றது என்னோட கூட எப்பவுமே இருக்கணும். அதே மாதிரி சுமதியும் என்னோட இருக்கணும்னு சொல்லி சொல்லச்சு. அந்த சுமதிக்கு சொல்லச்சு அங்க சொல்ற பிரதிகமனி காத்மான்னு சொல்ற, அதாவது சம்சாரத்துல தோஷ திருஷ்டி சிவைக்குள் இங்க இருக்க செய்யும். இந்த சம்சாரத்துல இருந்து எப்ப விடுபட போறோம் எப்ப விடுபட போறோம்னு நம்ம நினைக்கணும். சிவைக்குண்டத்துக்கு போன பிறகும் கூட இது சம்சாரத்துல ஒரு துளியும் ஆசை வைக்க கூடாது. அப்படிப்பட்ட அந்த சுமதி நல்லெண்ணம் நல்ல ஞானம் இருக்கு, அந்த ஞானமும் என்னோட கூடவே இருக்கணும். விஷ்ணு பக்தி தான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த சிவைக்குண்டத்துல இருக்கிறத ஏதோ வேற கதி இல்லாமல் இருக்கும்ன்றது இல்லாமல் அங்க இருக்கிறதுல ஒரு சந்தோஷத்தோட பகவத் கைங்கரியம் பண்றதே புருஷார்த்தம்ன்ற ஒரு எண்ணத்தோட நாம இருக்கிறது இருக்க அதுதான் விஷ்ணு பக்தியினுடைய காரியம். இப்படி நீங்க மூணு பேரும் எந்த திசையிலையும் என்னை விட்டு போகாதபடி நீங்க இருக்கணும்ன்றது இதுதான் புருஷன் கொடுத்த வரன். இதை கேட்டவுடனே மூணு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு நிலை நாம எப்பவுமே புருஷனை விட்டு போகாது இருக்கிறதுன்ற நிலை வந்ததுன்னா அது ரொம்ப சந்தோஷம் தானே. நமக்கும் அப்பா அம்மா இருக்க அப்பா மாதா பிதாக்களை விட்டு போகாமல் அம்மா அப்பா இருக்கிற இடத்துலயே அவங்களோடையே கூட இருந்துட்டு இருக்கும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு ஏற்படுறதுன்னாக்க அதுக்காட்டிலும் வேற என்ன விசேஷம் வேண்டியிருக்கு? வேற ஒன்றும் தேவையில்லையே. இப்படிப்பட்ட பாக்கியத்தை கிடைச்சது, இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம் கிடைச்சதை தனது பாக்கியமாக நினைச்சுக்கிறா இவாள்லாம். அப்போ விஷ்ணு பக்தி சொல்லி சொல்றா, எனக்கு ஒரு விஷயம் தோன்றது, அதாவது எனக்கே ஏற்பட்ட ஆச்சாரிய கட்டாட்சத்தினால ஏற்பட்ட ஒரு சக்தி விசேஷத்தினால தேசிக பிரதாதலப்த திவ்ய சக்ஷுஷா மேன்னு சொல்லி சொல்றேன். எங்கேயோ எப்பயோ நடக்க போறதெல்லாம் கூட சொல்லக்கூடிய ஒரு சாமர்த்தியம் எனக்கு இருக்குன்னாக்க அது ஆச்சாரிய கட்டாட்சத்தினால வந்தது. என்னுடைய ஹிருதயம் இப்ப சொல்றது, என் மனசு இப்ப சொல்றது, அதோட இல்லாத இப்ப ஒரு சில நிமித்தங்கள்லாம் அடையாளங்கள்லாமும் சூச்சிக்கிறது என்னன்னு கேட்ட புருஷனுக்கு மோட்சன்றது கிடைக்க போறது. சீக்கிரத்திலேயே புருஷன் மோட்சத்தை அடைஞ்சு பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண போறார் என்பதை என் மனசு சொல்றது. எதை கொண்டு இந்த மனசு சொல்றதுன்றத இந்த இடத்துல விஷ்ணு பக்தி சொல்ற, திவ்ய சம்பிரதி துந்துபிஹி திசி திசி துவானைர் முகு ஸ்ரூயதே தேவானாம் அபிஹாவுஹா உலஹரி விட்சோ பயந்தியம்பரம் ஆரத்த பிரதிசம்ஸ்கிருதைஹி கிருதமுகைஹி
अर्चिर्मुखैः श्रीपतेः आज्ञाधारिभिरातिवाहिकगणैः आदिश्यते पद्धतिः। अद्भुतमान ஒரு விஷயம், दिव्य संप्रति दुंदुभिः दिशि दिशि ध्वानैः मुहुश्रूयते। दिव्य दुंदुभिः என்பதாக சொல்றார். துந்துபின்றது ஒரு வாத்தியம். இந்த வாத்தியத்திலையும் திவ்யமான துந்துபின்றது என்னன்னா அப்ராகிருதமான துந்துபி. நாம இங்கெல்லாம் வாசிக்கிற துந்துபி ஏதோ பஞ்சதூரம் தான் அந்த சப்தம் கேட்கும், இது அப்படி இல்லை. அப்ராகிருதமான துந்துபி இந்த சப்தம் சிவைகுண்டத்துல இருந்து முழங்கிறது, அந்த சப்தம் என் காதுல கேட்கறது என்பதாக சொல்லி சொன்னார். சூழ்விஷும் பனிமுகில் தூரியம் முழக்கினான்னு சொன்னார். சூரியம் முழக்கினன்ற அந்த ஆழ்வாருடைய பாசுரத்தை தான் இங்க கொண்டு வரையர் சுவாமி தேசிகன். திவ்யகா துந்துபின்னு அங்க சாமான்யமா தூரியம்னு சொல்லி துந்துபிக்கு தூரியம்னு பேரு, அந்த தூரியம் முழக்கினன்னு சொன்ன. இங்க சுவாமி அதுக்கு ஒரு அடைமொழி சேர்த்துக்கிற, நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கிற துந்துபி இல்ல, இது இது ஆகாசத்துல இருக்கிற துந்துபி. அந்த சப்தம் திசி திசி துவானூயதே, திசை திசை துவானைஹி முகஸ்ரீயத்தை, எல்லா பக்கத்திலையும் கேட்கறது இதே சப்தம் தான் கேட்கறது, எல்லா இடத்துலையும் கேட்கறது. ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இது. தேவானாமபி ஹாவு ஹாவு லஹரி விட்சோ பயத்யம்பரம் அம்பரம். ஆகாசத்தை அப்படியே அந்த தேவதைகளுடைய ஆனந்தமான ஹாவு ஹாவுன்ற சப்தம் இருக்க சமகானம் இருந்துருக்க விட்டோபய செம்பரம் ஆகாசம் முழுக்க கலக்கிறதுன்னு சொல்ற. இங்க தேவ சப்தம் வந்து நித்தியசூரிகளை கூட சொல்லி சொல்றது. அப்படி எடுத்துட்டோம்னாக்க திவ்யமான அப்ராகிருதமான துந்துபி அங்க முழங்கிறது. தேவ சப்தம் நித்தியசூரிகள்லாம் ஹாவு ஹான்னு சமகானம் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி ஆறு சமகானம் பண்ணிட்டு இருக்கிறதால அந்த சமகானத்தினுடைய சப்தம் இருக்க எல்லா இடத்துலையும் அப்படியே அந்த பிரதித்வனி கேட்டுன்னு. சாமத்துக்கே ஒரு தனி விசேஷம். ரெண்டே ரெண்டு பேர் சொல்லட்டும், ரெண்டு பேர் சாமகானம் பண்ணா கூட அப்படியே அற்புதமாக இருந்துட்டு இருக்கும். அந்த இடம் முழுக்க அப்படியே நிறைஞ்சு இருக்கும் அந்த சப்தத்தினால. யாஜுஷத்துக்கு குறைவா நான் சொல்ல, எதிர்வேதத்தையோ ரிக்வேதத்தையோ நான் குறைவா சொல்லல, ஆனா சாமவேதத்துக்கு ஏற்றத்தை நான் சொல்லி சொல்றேன். நான் ஒரு பத்து பேர் எதிர்வேதம் பாராயணம் பண்றவா இருந்து பண்ணினால்னா கூட ஒரு ரெண்டு பேர் அல்லது மூணு பேர் இருந்து அந்த சாமகானத்தை பண்ணால்னாக்கா இத்தனை பதினஞ்சு பேர் பத்து பேர் சொன்ன எப்படி அந்த இடம் முழுக்க வேத துவனியால நிரம்பி இருக்குமோ அந்த மாதிரி சாமகானம். அது சாமத்துக்கே ஒரு ஏற்றம் அது. ஆகையால தேவானாம் அப்படி ஹாவு ஹாவு லஹரி விட்சோபயத் அம்பரம், அம்பரம் விட்சோபயதி ஆகாசம் மொத்தத்தை அப்படியே கலக்கிறதாக இருந்துட்டு இருக்குனாக்க ஆகாசத்துல இதே சப்தம் தான் இருந்துட்டு இருக்கு என்பதாக சொல்ற. ஆரப்த பிரதிசம்ஸ்கிருதைஹி கிருதமுகைஹி அர்ச்சிர்முகை ஸ்ரீபதேஹி ஆஜ்ஞாதாரிபிஹி ஆதிவாஹிக கணைஹி आदिश्यते पद्धतिः। आज्ञाधारिभिः आतिवाहिकगणैः आदिश्यते पद्धतिः। என்ன ஒரு விசேஷம் இதெல்லாம் நினைச்சு நினைச்சு பாக்குறேன். ஆஜ்ஞாதாரிபிஹி ஆதிவாஹிகணைஹின்னு சொல்ற ஆஜ்ஞாதாரிபிஹின்னா பெருமாளுடைய கட்டளையை தரிச்சுருக்கா இவெல்லாம். ஆரப்த பிரதி சம்ஸ்கிருத்தைஹி கிருதமுகைஹி அர்ச்சன்முகைஹி ஸ்ரீபதேஹி ஸ்ரீபதேஹி ஆஜ்ஞாதாரிபிஹி பெருமாள் கட்டளையிடுறாம். ஸ்ரீபதேஹி ஆஜ்ஞாதாரிபிஹி ஆரப்த பிரதி சம்ஸ்கிருத்தைஹி கிருதமுகைஹின்னு சொல்ற இவ எதிர்நோக்கி வரத்துக்காகவே காத்தல் இருக்காளாம். இதுக்காக தான் இவ வரப்போறா. இந்த மாதிரி முக்தி அடைஞ்சு பக்தி யோகமோ சரணாகதியோ பண்ணி இந்த சாதன நிஷ்பத்தி ஏற்பட்டு மோட்சத்துக்கு வரவாழ எதிர்நோக்கி அதுக்காக என்னென்னலாம் பிரதிசம்ஸ்கிருதம், பிரதிசம்ஸ்காரம்னா அலங்கரணம்னு அர்த்தம்.
இவெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு அந்த வீதியெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுட்டு இவ வரப்புறா வரப்புறான்னுட்டு வீதியெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு இவ இந்த வித்வான்களாக இருந்துருக்கிறவா அப்படியே ஒரு சந்தோஷத்தோட எதிர்நோக்கி வரானா அச்சன்முகை ஆஜ்யாதாரிபி ஆதிவாகிக கணகி ஆதிஷதே பத்ததி இப்படி ஏழணும் இப்படி ஏழணும்னு சொல்லிட்டு அவ எல்லாரும் அமைக்கிறானா மாதவந்தமர் என்று வாசலில் வானவர் போதுமின் யமதம் போதுகவென்றலும் வீதங்களில் பாடினர் கிண்ணறர் கருடர்கள் வேத நல்வாயவர் வெள்வியுள் முடித்தே மாதவன் தமர் என்று இவெல்லாம் யாரு எம்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர் அந்த ஸ்ரீயப்பதிக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர் வாசலில் வானமர் போதுவின் எமதிடம் போதுக வென்றலும் இப்படி ஏழணும் இப்படி ஏழணும் இப்படி ஏழணும்னு காண்பிக்கிறாளாம் எதிரெதிரிமை அவர் இருப்பிடம் வகுத்தனர் கதிரவரவர் கை நிறை காட்டினார் இதகா 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 இப்படி இப்படி இப்படின்னு கையை காண்பிச்சு இப்படி ஏழணும் ஏழணும்னு அழைச்சிட்டு போறவாளாக இருந்துருக்காளாம் இமையவர் நித்திய தூரிகள்லாம் இவ வர்றதுல இப்போ சில பேருக்கு சில ஆனந்த அனுபவம் பண்ணிட்டு இருக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா இன்னொருத்தர் வந்தாக்கா தன் சந்தோஷத்துல ஏதானா பங்கம் வந்துருமோ குறவு வந்துருமோன்னு சொல்லிட்டு அவெல்லாம் கூப்பிட மாட்டா தான் மாத்திரம் சந்தோஷம் பண்ணிட்டு சில பேர் பெருமாள் சேவிக்க போனா சரி யாருண்டையும் சொல்லாத ஏகாந்தமோ போயிட்டு வந்து பெருமாளை நான் ஆச்சரியமா சேவிச்சேன் சேவிச்சேன்னு இங்க பெருமை அடிச்சுப்பா சில பேர் என்ன பண்ணுவா வாங்க வாங்க எல்லாருமே போய் பெருமாளை சேவிச்சுட்டு வருவோம்னு சொல்லி சொல்லுவா அந்த மாதிரி வரச்சே இங்க இருக்கிறவா சிவைகுண்டத்துல இருக்கிறவா தான் தமக்கு ஏற்படுற அனுபவம் இருக்க எல்லாருக்கும் ஏற்படணும் எல்லாருமா சேர்ந்து குழாங்களாக இருந்து எம்பெருமான் அனுபவிக்கணும் எத்தனை எத்தனை லட்சமோ கோட்டியோ எத்தனை ஜீவன்கள் வராளோ அத்தனை சேதனர்களோடைய சேர்ந்து நாம வந்து அந்த எம்பெருமான அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறவாளாக இருந்துருக்கிறவா சிவைகுண்டத்துல இருக்கிறவா ஆகையால அவள்லாம் வாவான்னு கூப்பிடுறாளாம் ஆரப்த பிரதிசம்ஸ்கிருதை கிருதமுகை அச்சிர்முகை ஸ்ரீமதே ஸ்ரீபதே அந்த எம்பெருமானுடைய ஆணைக்கிணங்க வழி காண்பிக்கிறதுக்கு இவாள்லாம் வரப்போற வரைச்சே இவாள் அழைச்சிட்டு போனோம் இப்படி முக்தனாக இந்த ஜீவன் வரப்போறான் இவன் அழைச்சிட்டு போனோம்னு சொல்லிட்டு இங்க காத்துன் இருக்கா என்பதாக சொல்ற அடியனுக்கு ஒரு அனுபவம் இந்த இடத்துல அடியனுக்குன்னு இல்ல பெரியவாள் ஏற்படுத்தின ஒரு வியவஸ்தைய உங்களோட பகிர்ந்து கொள்றேன் நான் புரட்டாசி சிரவணத்தன்னைக்கு தூப்புலேருந்து சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் தேவப்பெருமாள் மங்களாசாசனம் பண்றதுக்காக எழுந்துருடுவேன் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நான் எதுவும் புதுசா எதுவுமே சொல்லல நீங்க எல்லாருமே பல பேர் இதுல அனுபவிச்சிருப்பீங்கோ நேரம் அனுபவிச்சிருப்பீங்கோ சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கோ எல்லாம் உண்டு அன்னை தினத்துல தேவப்பெருமாள் தான் எழுந்துருளுகின்ற தங்க பல்லக்க அனுப்பிச்சு வைப்பேன் அந்த பல்லக்கில் தான் தேசிகன் மங்களாசாசனத்துக்கு எழுந்துருள்வர் இதெல்லாம் கூட பரவாயில்ல அந்த தேசிகனுக்குன்னு ஒரு பரிவாரங்கள் தூப்பல் தேசிகனுக்குன்னு ஒரு பரிவாரம் வாத்தியங்கள் இதெல்லாம் இருந்துருக்கும் திருச்சின்னம் உடல் ஓதரவா திருச்சின்னம் உடல் எல்லாம் இருக்கும் பரிவாரங்கள்லாம் இருந்துருக்கும் அந்த பரிவாரங்கள்லாம் ஒரு திட்டத்தோடு சரி அங்க சன்னதத்தை தாண்டி பின்ன வரச்சே இந்த தேசிகனை எதிர்கொண்டு அழைக்கிறதுக்கு ரிசீவ் பண்றதுக்காக கோவில் சிப்பந்திகள் கோவில் பரிவாரங்கள் கோவில் அதாவது தேவப்பெருமாள் சன்னதியை சேர்ந்த வாத்தியக்காரா இவா எல்லாரும் அங்க போய் காத்து நிற்பானா அதுதான் சொல்ற ஆரப்த பிரதிசம்ஸ்கிருதை கிருதமுகை அத்தியர்முகை ஸ்ரீபதே ராஜ்யாதாரிபி ஸ்ரீபதேகே ஆஜ்யா தாரி பிகின்ற அந்த தேவப்பெருமாளுடைய ஆஜ்ஞைய கட்டளைய தரிச்சுட்டு இருக்கிறவா யாரு விஷக்சேனருடைய கைங்கரியத்தை பண்றவா தான் இங்க இருக்கிற டிரஸ்டி சேனா விவா மணிகார் இவெல்லாம் வந்து விஷக்சேன கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவா தேவப்பெருமாளுடைய ஆஜ்யா தாரி பிகள் இவா போய் சொல்லிடுற தேவப்பெருமாள் கட்டளை இட்டுடுற நீ போ அங்க போ நீ தேசிக நெழுந்துருள் இருந்துட்டு இருக்க
அவரை போய் நீ அழைச்சிட்டு வா, எதிர்கொண்டு அழைச்சிட்டு வா, என்னுடைய பரிவாரம் மொத்தம் அங்க போகட்டும்னு சொல்லிவிடுறேன். அத்தனை பரிவாரத்தோட அந்த சன்னதித்தனை தாண்டி நின்றுருப்பா அந்த தேசிகனை அபிமுகமாக வந்த உடனே அவர் அழைச்சிட்டு போறதுக்காக. ஆகையால அதையே தான் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் மனசுல நினைச்சுட்டு அவர் எப்படின்னா அவர் எப்படி எப்படி எல்லாம் பாரிச்சேரோ அதெல்லாம் நம்ம பெரியவாள் வியவஸ்தை பண்ணி வச்சிருக்கா, இப்படி இப்படி நடக்கணும் அப்படின்றத வியவஸ்தை பண்ணி வச்சிருக்கா. அதை தான் நாம இப்ப அனுபவிக்கிறோம். அந்த வழியெல்லாம் எப்படி திவ்ய சம்பிரதி துந்துபிஹி திசி திசித்வானைர் முஹுஸ்ரூயதே. என்ன அற்புதமான ஒரு விஷயம், தேசிகன் மங்களாசாசனத்துக்கு ஏழ்றாருனாக்கா என்ன வாத்தியங்கள், பேண்டு வாத்தியமும் இதுவும் அப்படியே எல்லாம் வாத்தியம், இந்த வாத்தியம் அந்த வாத்தியம், பிரமாதமான ஒரு வாத்திய கோஷத்தோட தேசிகன் எழுந்தருள்வேர். மங்களாசாசனத்துக்கு எழுந்தருளுற அழகையே பார்க்கணும், அது அற்புதமானது. இது அதேதான் திவ்ய சம்பிரதி துந்துபி, அப்படியே வேட்டு வெடி விழும் பெருமாள் தான் தேசிகன் ஏல்டர் ஏல்டர் ஏல்டர்னு எல்லாரும் ஓடிண்டு அந்த சப்தம் வந்து கேட்ட உடனே போய் நிக்கிறதுக்கு அங்க சன்னத்தருள பார்த்தோம்னா இந்த ஆத்துல இருந்து அந்த ஆத்துல இருந்து பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய ஒவ்வொரு ஆங்கல்லையும் மாவல தோரணம் கட்டி வாசல்ல வாசல்ல நிறைய ரெண்டு அஞ்சு மூக்கை ஏற்றி குத்து விளக்கு ஏற்றி வச்சு வழக்கு ஏற்றி வச்சு தேசிகன் ஏல்டர்னு சொல்லிட்டு இது எல்லாம் எதுக்காகனா ஆஜ்ஞாதாரிபிஹி ஸ்ரீபதே ஆஜ்ஞாதாரிபிஹி. பெருமாளுடைய ஒரு கட்டளையை தரிச்சுட்டு இருக்கிறவா இவெல்லாம், பெருமாளுடைய கட்டளை இப்படி பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி சொல்றாளாம். ஆரத்த பிரதிசம் தேவானாம் அபி ஹாவு ஹாவுலஹரி விட்சோபயத்யம்பரம். வேதபாராயண கோஷம், அற்புதமான கோஷம், எவ்வளவு உறக்க சொல்லிட்டு வேதபாராயணம் பண்ணிட்டு வருது. இது எல்லாத்தையும் பார்த்தோம்னாக்கா அப்படியே சீவைக்குண்டத்துக்குள்ள சுவாமி தேசிகன் நுழையிற மாதிரி இருக்கிற ஒரு மனசு தான் வருமே தவிர, அந்த எண்ணம் தான் வருமே தவிர, இந்த லோகத்துல நாம இருக்கோன்ற எண்ணமே வரவே வராது. இப்படி சுவாமி எப்படி முக்தாளா இருந்துட்டு இருக்கிறவா பகவத் சன்னதியில போகச்சு அவளுடைய ஒரு வரவேற்பு, அவளுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு எப்படி இருக்கும்னு சுவாமி சாதிச்சாரோ அதை அப்படியே அனுஷ்டிச்சு இந்தளவும் அனுஷ்டிக்கிறதுன்றது காஞ்சிபுரத்துல நம்ம பெரியவாள்லாம் ஏற்படுத்தின ஒரு வியவஸ்தை. அதை தான் நாம நினைச்சு பார்த்துக்கணும். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம் நமக்கு வருதுன்னு சொல்ற இதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு, இது முல்லாம் வந்து பெருமாளுடைய கட்டளையாக போயிட்டு. ஆகையால அந்த பகவத் ஆஜ்ஞைய நாம எப்பவும் மீறக்கூடாது, அதை நாம பண்ணணும்ன்றதுக்காக பண்ற. சரி, இது கட்டளை நம்ம மனசு அரமனசோட சரி என்ன பண்ணி தொலைக்கிறது, அதை ஒண்ணும் மீற முடியல, அதை செஞ்சுதான் ஆகணும்ன்றதுக்காக பண்ணணுமா? அப்படி பண்ணல. ஆரப்த பிரதிசம்ஸ்கிருதை கிருதமுகை, அந்த எதிர் நோக்கி போறதுல ஒரு பெரிய சந்தோஷம், அதுக்காகவே இத்தனை நாள் காத்துட்டு இருக்கும். எப்படி ஆத்திவாகிக்க கணங்களாலே அழைச்சு சொல்லுங்கிற ஒரு சன்னிவேசம் ரொம்ப சீக்கிரத்திலே வந்துடுத்து. இந்த சப்தம்லாம் அதை கேட்டுட்டு இருக்கு. ஆகையால இப்படிப்பட்ட ஒரு நிலை உமக்கு வந்துடுறது, புருஷன் இனிமே விசாரமே பட வேண்டாம், இது எப்ப வருமோ வராதோ என்றதெல்லாம் நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய ஆச்சாரியால் எனக்கு அனுகிரகித்த ஒரு விசேஷ சக்தியினால இப்ப நான் உமக்கு சொல்றேன்னு விஷ்ணு பக்தி சொல்றாளாம். இதை கேட்ட உடனே புருஷனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அந்த சந்தோஷத்தோட ஒரு புன் சிரிப்பு, அப்படி சிரிச்சுட்டே சொல்றானு. அத்தரிஹி கிருதகிருத்தியான் பவதா கிருதார்த்தோகம் ஆமந்திரயாமி. ஓ, அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்போ கிருதகிருத்தியான் பவதா கிருதார்த்தோகம் ஆமந்திரயாமி, உங்களிடத்திலேருந்து விடைபெறுகிறேன்னு சொல்லி சொல்ற. அதுல ரெண்டு சப்தம் சொல்ற, கிருதகிருத்தியான் பவதா கிருதார்த்தோகம் ஆமந்திரயாமின்னு சொல்ற. நீங்கள்லாம் கிருதகிருத்தியா செய்ய வேண்டியது செய்தவர்களாக இருந்துட்டு இருக்கோம். நான் கிருதார்த்தம் இப்படி செய்யப்பட்டதுனால பலனை அடைந்தவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். நானு இப்ப செய்ய வேண்டியதை செய்தவர்களாக ஆனவர்கள் விவேகன் சுமதி விஷ்ணு பக்தி முதலானவர்கள். என்ன, விவேகன் தான் மகாமோகன் இடத்துல இருந்து
விடுவித்தான். அதானே இந்த இடத்துல முக்கியமான விஷயம். அகையால மகாமோகனுடைய பிடியிலேருந்து டம்பம் அசூய இப்படி எல்லாம் குரோதம் காமன் மோகன் இப்படி எல்லாருடைய பிடியிலேருந்தும் விடுவிச்சார். இப்ப இது விடுவிச்சது ஏதோ பெரிய காரியம் தான் பண்ணிட்டதான்னு இல்ல, ஒரு அப்பாவுக்கு பையன் பண்ண வேண்டிய ஒரு காரியம் தான் இது. அப்பாவுக்கு சிசுரூஷ பண்ணிட்டு அப்பா நான் தான் சிசுரூஷ பண்ணியிருந்தேன் நான் தான் சிசுரூஷ பண்ணியிருந்தேன் இவன் சொல்லிட்டு இருக்கலாமா, இவன் பண்ண வேண்டிய கடமையை பண்ணிருக்கான், ஆகையால அது எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நீவெல்லாம் கிருதகிருத்தியாள், செய்ய வேண்டியதை செய்தவர்களாக நீங்கள்லாம் ஆயிட்டங்கோ. அப்படி கிருதார்த்தம், நான் பெறப்பட்ட பொருளை உடையவனாக இருக்கேன்னாக்க இதனால பலத்தை அடைந்தவனாக நான் ஆயிருக்கேன். இப்ப எனக்கு பலம் என்ன, மோட்சம்தான். அந்த மோட்ச ரூபமான பலத்தை நான் அடைய வேணும் என்பதற்காக நீங்கள்லாம் காரியத்தை பண்ணுங்கோ. ஆகையால நீங்க செய்ய வேண்டியதை செய்தவர்களாக ஆயிட்டங்கோ. நான் கிருதார்த்தன், நான் பலத்தை அடைய வேண்டியதை அடைந்தவனாக நான் ஆயிட்டேன், உங்களிடந்து நான் விடைபெறுகிறேன்னு சொல்லி இவாளிலிருந்து விடைபெறுகிறார் புருஷன். அலங்கால பிரகாணேன பிரதீட்சே பச்சிமம் தினம் அஸ்மதே கஹிதை சாதையாம்யம். உங்களுக்கு எல்லாம் மங்களம் உண்டாகட்டும், நான் போயிட்டு வரேன். அலங்கால பிரகாணேன பிரதீட்சே பச்சிமம் தினம், இத்தனை நாள் வரைக்கும் வீணாக போக்கடிச்ச காலத்தெல்லாம் நாள்லாம் வீணா போக்கடிச்சாச்சு, இனிமே கால விளம்பம் தேவையில்லை. என்ன இவ்வளவு நாள் கால விளம்பம் ஆனதே ரொம்ப ரொம்ப அதிகம்னு அர்த்தம், இவ்வளவு நாளே ஆயிருக்கவன். பிரதீட்சே பச்சிமம் தினம், நான் கடைசி நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் என்று சொல்ற. கடைசி நாள்னு சொன்னதுனால இப்பவே கிளம்பிட்டேன்னு அர்த்தம் இல்லை, இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளோ கொஞ்சம் காலமும் இருக்கிற ஒரு சன்னிவேசம்ன்ற நிலைதான். இப்ப இதுல இருந்து தினம்ன்ற சப்தத்துக்கு கடைசி கணம்னு சொல்லி சொல்லல. அப்போ அஸ்மதேக ஹிதைஷிபியா ஸ்வஸ்திவஹா, உங்களுக்கு எல்லாம் ஒரு க்ஷேமம் உண்டாகட்டும். நீங்கள்லாம் எப்பேற்பட்டவா, அஸ்மதேக ஹிதைஷிபியா, என்னுடைய ஹிதத்தையே எப்பொழுதும் விரும்புபவர்களாக இருந்திருக்கிற உங்கள் பொருட்டு க்ஷேமம் உண்டாகட்டும்னு சொல்லி நான் உங்கள்டேந்து நான் விடைபெறுகிறேன்னு புருஷன் சீவன் சொல்ற. மேல இன்னொரு விஷயமும், கிரகஸ்வப்ன நிமித்தாதி மோகச்சிந்தா பராங்முகா பிராப்தம் பிராப்தம் உபாசீனஹா பிரவேட்சாமி பரம்பதம். எல்லாருக்கும் சொல்றதுக்கு நன்னாதான் இருக்கும், உபன்யாசம் பண்றதுக்கு நன்னா இருக்கும், மீதி பேருக்கு உபதேசம் பண்ணலாம், ஆனா அவாவாளுக்கு வரச்சே இது கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய விஷயம்தான். இத்தனை நாள் வரைக்கும் இந்த புருஷன் எப்படி இருந்தேன்றத மனசுல நினைச்சு பாத்துக்கிறேன், இனிமேல் என்ன நடக்க போறதுன்றத அதையும் சொல்றாரு இங்க ரெண்டு இடத்துல. இப்ப இந்த விவேகம் வந்த பிற்பாடு ஒரு நிலைக்கு, கிரகம் ஸ்வப்ன நிமித்தம், கிரகம்னு சொன்னாக்க என்னென்ன எல்லாம் ஜாதகம் தான் எடுத்து போறது, ஒவ்வொருத்தர் இடத்துல எடுத்தும் போறது, இந்த ஜாதகத்தை எடுத்தும் போய் இந்த பையனுக்கு எப்ப கல்யாணம் ஆகும், இந்த பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் ஆகும், நல்ல இடமா கிடைக்குமா, இன்னும் ஒரு சமயத்துல இந்த வரப்போற பையன் பணக்காரனா இருப்பானா படிச்சவனா இருப்பானா, இந்த தேசத்துல இருப்பானா விதேசத்துக்கு போவானா, இந்த பொண்ணு ஜாதக பிரகாரம் விதேசத்து மாப்பிள்ளதான் வருமா, அப்படி வந்தா சந்தோஷம், இந்த ஊர்ல இருந்தாக்கா குறவான் அவளுக்கு, ஆகையில எப்படி இருப்பா, இவன் கருப்பா இருப்பானா சேப்பா இருப்பானா உயரமா இருப்பானா குள்ளமா இருப்பானா, இப்படி எல்லாம் போய் ஜோதிகாரன் போய் கேட்கறது. இவாளுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அவளும் ஏதோ ஒண்ணு சொல்லுவா, இது பாருங்கோ இது ஏழாம் இடத்துல சனி உட்கானன் இருக்கு, ஆகையால இவனுக்கு கருப்பாதான் புண்டாட்டி மனைவி வருவா, இன்னொன்னு ஏதோ ஒண்ணு சொல்லி இவனுக்கு குள்ளமா தான் இருப்பா, இவன் விதேசத்துக்கு தான் போவான், இப்படி எல்லாம் எதையானா சொல்ல வேண்டியது. இதை கேட்டுட்டு வந்து அப்படி ஆகணும், அவ சொல்லச்சே கல்யாணம் சொல்லச்சே சொல்லுவா, எப்ப கல்யாணம் ஆகும் தெரியலையே, இல்ல இவன் எப்ப விதேசத்துக்கு போவான், இல்ல எப்ப வந்து எல்லாரும்
கூடவே இருக்கணும் தான் நினைப்பான் நம்ம. ஆனா இந்த காலத்து அம்மா அப்பாக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறான்னா, இந்த விதேசத்துக்கு போறதுதான் புருஷார்த்தம்னு நினைக்கிறான். ஆகையால என் பையன் எப்ப ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பையனுக்குன்னு இப்படி எல்லாம் கேட்கறது தான் இன்னைய தினத்துல இருந்துட்டு இருக்கிற ஆர்டர் ஆஃப் தி டேன்னு சொல்றாள். அதனுடைய நியத்தி வேற ஒன்னும் சொல்லல, நான் எதுவுமே சொல்லல. இது ஒவ்வொன்றுத்துக்கும் போய் கேட்டு இருக்கிறது. இது கிரகஜாளாக இருந்துட்டு இருக்கிற கிரக கதிய தெரிஞ்சவாள் யார் இருக்காளோ, யார் தெரிஞ்சவாள்னு சொல்லிக்கிறாளோ அவள் நின்று போய் கேட்கறது. கிரக சொப்னம், சொப்னம் வந்து சூச்சக சிங்கன் அது பாஷைக்காக சொல்ற நல்லது கெட்டதெல்லாம் சொல்றது வந்து சொப்னம் சொல்றது. சொப்னத்து மூலமாக தெரியுது. அதாவது ஜாதக ரீதியா பார்த்துட்டு இவனுக்கு கர்மதிசை வந்துடுதா இல்ல இவனுக்கு எப்ப வரும் அப்படி இப்படின்லாம் எத்தனை கேட்கறது, இவனுக்கு ஆயுர்பாவம் எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம் கேட்கறது. இது ஒரு பிரகாரம். சொப்னம் என்னன்னு கேட்டோம்னாக்கா, சொப்னத்துல சில சில பதார்த்தங்களை சில சில வஸ்துக்களை பார்த்தோம்னா நல்லதில்லை. சொப்னத்துல சிலதெல்லாம் பார்த்தோம்னாக்கா நல்லது. இப்போ சீதா பிராட்டி கூட சொல்றா அசோகவனத்துல இருக்குச்சு, ஹனுமார் இருக்க, ஹனுமார் வந்து கீழே இறங்கி சொல்றார் இந்த மாதிரி நான் ராமதூதனாக நான் வந்திருக்கேன்னு எல்லாம் விஜ்ஞாபனம் பண்றேன். அப்ப பண்ணச்சே ஒரு நிமிஷம் நினைச்சு பாத்துக்கிறார். நாம் பாக்குறது சொப்பனமா, இப்ப நடக்கிறது சொப்பனமா நிஜமான்னு தெரியல என்னட்டு. இது கணக்கு சொப்பனமா இருந்துட்டோம்னாக்கா இந்த கனாவுல குரங்கு பார்க்கத்தோம்னாக்கா அவ்வளவா நல்லதில்லைன்னு சொல்லுவா. இப்ப எனக்கு எதனா விபரீதம் வரப்போறதா, நிஜமா இருந்துட்டோம்னா பரவாயில்ல, இது கனவா இருந்துட்டோம்னா எதனா அனர்த்தம் வருமா என்னன்னு தெரியல. என்ன சீதா பிராட்டி அசோகவனத்துல இருக்கச்சே சொல்றா அந்த மாதிரி சொப்னத்துல பாம்பு பாக்குறது அது நல்லதுன்னு சொல்லுவா சில பேர். சொப்னத்துல வந்து சில பேர் சொல்லுவா இந்த பெருமாள் எல்லாம் சொப்னத்துல வந்தேன்னாக்கா அது அவ்வளவா நல்லதில்லை, யாரானா நம்ம சேர்ந்தவ மோட்ச பிராப்தி அதுக்கு குறிக்கும் என்றெல்லாம் சொல்லுவா ஏதோ ஒண்ணு. இது சொப்னம் வந்து பாவி எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சூச்சிக்கக்கூடியதான ஒரு நிகழ்ச்சி தான் சொப்னம்னு சொல்லி சொல்றது. கிரக சொப்ன நிமித்தம், நிமித்தம்ன்றது என்னன்னா குறி சொல்றது. இவளுக்கு தான் இந்த காலத்திலேயே மவுசு, அவளுக்கு ஜாதகத்தினுடைய சாஸ்திரியமா இந்த கிரகங்களுடைய கத்தியை பத்தி ஒன்றும் தெரியாது. இவ சொப்னத்தை பத்தி சொப்ன சாஸ்திரமும் ஒன்றும் தெரியாது. அவ எங்கேயோ ஒரு மோட்ல ஏறி உக்காண்டாள்னாக்கா அப்பா அவளுக்கு தனியா ஒரு சக்தி வருமா, கையில ஒரு குட்டியா ஒரு கொம்பை வச்சுட்டு நான் குறி சொல்றேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு ஜனங்கள்லாம் காத்துன்னு இருக்கும். இது வந்து இவ என்ன சொல்ல போறா, எனக்கு என்ன சொல்ல போறான்னு. அப்ப போய் ஒண்ணும் இல்ல சுவாமி எனக்கு என்ன ஆகும், நான் எனக்கு ப்ரமோஷன் வருமா, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமா, என் பிள்ளை பாஸ் பண்ணுவானா, இப்படி எத்தையான ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்கிறது. அதுக்கு எல்லாம் ஜனங்களுக்கு எல்லாம் பதில் சொல்றது, அது ஏதோ ஒரு கால விசேஷத்துல மாத்திரம்தான் சொல்றதுன்றதெல்லாம் வச்சுட்டு சொல்லுவா. இப்ப அந்த குறி சொல்றதுன்றது ஒரு அடுத்த ஒரு விஷயம். நிமித்தாதி மோக சிந்தா பரம்பரா அப்படின்னு சொல்லி சொல்ற இந்த சொப்னம், கிரகம், சொப்னம், நிமித்தம். இதுக்கப்புறமா சில பேர் சில மகான்கள் பவிஷ்யத் காலத்தெல்லாம் சொல்லுவா, எதிர்காலத்துல எப்படி நடக்க போறதுன்றத சொல்லுவா என்று சொல்லிட்டு அவாள்கிட்ட போய் நிக்கிறது. சில பேர் என்ன பண்ணுவா, ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த பையன் ஜாதக பிரகாரம் இவனோட கூட பிறந்தவா ரெண்டு பேர் ஏதோ சொல்லுவா, ரெண்டு மூணு எது சொல்லுவா. இப்ப சதைக்கு இத்தனை நாளைக்கு அவ அப்பா இருந்திருக்க மாட்டாளே, அம்மா இருந்து ஏதோ ஒரு பழச ஏதோ ஒரு விற்த்தாந்தத்தை பூதத்தை சொல்லிடுவா. பூதத்தை எல்லாம் சொன்ன உடனே அதான் பூதம்னா கடந்த காலம், கடந்த காலத்தை சொன்ன உடனே அவள்கிட்ட ஒரு ஓ ஆமாமா எல்லாம் அப்படியே சொல்லிட்டேன் ரவிவர் சொல்லுவா. பவிஷ்யத்துக்கு வரச்சே எதிர்காலத்தை சொல்லச்சே அவர் என்ன சொல்லுவாரோ அதுவே பலிக்க போறதுன்னு சொல்லுவா, நினைச்சுருவா. இந்த கடந்த கால சில நிகழ்வுகளை சொல்லி அது நடந்ததாக இருக்கிறத பார்த்த உடனே இவாளுக்கு அவள் இடத்துல வெறும் விசுவாசம் ஏற்படும். அந்த விசுவாசத்தினால
பிற்காலத்திலையும் இவா சொல்ல போறதெல்லாம் நடக்க போறதுன்ற ஒரு விசுவாசத்தை கொண்டு அவளை கேட்பா. கேட்டா அது நடக்காத போயிடும், சில சமயம் நடந்தாலும் நடக்கும் நடக்காதையும் போயிடும். இதுக்கு என்ன பண்ண முடியும்? அதையால இதெல்லாம் நான் வந்து ஒரு காலத்துல ஆசிரியச்சிருந்தேன். இது யார் இந்த காரியத்தை பண்ணுவான்னு கேட்டோம்னா, நமக்குன்னு ஏற்பட்டதுதான் நடக்க போறது, வேற ஒன்றும் புதுசா நடக்க போறது இல்லை. இவ ஜோசியாள்கிட்ட போனாலும் சரி, குறி சொல்ற வாழ்ந்த போனாலும் சரி, சொப்னத்துல சொன்ன சொப்னத்துல பார்த்தத்தினுடைய விஷயமா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஈஸ்வர சங்கல்ப பிரகாரம் நம்மளுடைய கர்மாவினுடைய பலன், எந்த கர்மாவுக்கு எப்ப பலன் கொடுக்கணும், எப்படிப்பட்ட பலன் கொடுக்கணும்ன்றது ஈஸ்வரன் ஒருத்தனுக்கு தான் தெரியும். அவன் எப்படி சொல்றானோ அப்படிதான் நடக்க போறதே தவிர வேற எந்த பிரகாரத்திலையும் நடக்க போறதில்ல. இவளை கேட்கறதுனால என்ன பிரயோஜனம்? இவா கேட்டு இவா சொல்றதுக்காக ஒரு பரிகாரம் பண்ணிட்டு இந்த காரியெல்லாம் என்னத்துக்கு பண்றது? இனிமேல் நான் அந்த காரியத்தெல்லாம் நான் பண்ண மாட்டேன். பிராப்தம் பிராப்தம் உபாசீனஹா பிரவேட்சாமி பரம்பதம். இனிமேல் மோக சிந்தா பராங்முகா, இது மொத்தம் வீணு. ஜோசிகாரங்கிட்ட போறது வீணு, குறி சொல்றவங்க கிட்ட போறது வீணு, அதே மாதிரி இந்த சொப்னத்தை பத்தி சொல்றவா, கைரேக்க பாக்குறவா, இப்படி எல்லாம் சொல்றவாள் இருக்காள், அவள்கிட்ட போறதெல்லாம் வீண் தான். அவளால எத்தையுமே மாத்த முடியாது. எது நடக்க போறதோ அதுதான் நடக்குமே தவிர ஈஸ்வர சங்கல்பத்தை அவளால நிச்சயம் மாத்தவே முடியாது. இத்தனை நாள் வரைக்கும் நான் எப்படி பண்ணுவேனா அப்படி பண்ணுவேனா அவள்கிட்ட போயிருந்தேன் நானு, இப்ப நான் இனிமே நான் போக போறது இல்லை, யாரண்டையும் நான் போக மாட்டேன். பிராப்தம் பிராப்தம் உபாசீனஹா பிரவேட்சாமி பரம்பதம். பிரவேட்சாமி பரம்பதம், இப்படி எது நடக்குமோ நடக்கிறதும் நடக்கட்டும், அப்போதைக்கு அப்பொழுது வரக்கூடிய சுகமோ துக்கமோ அதை அனுபவிச்சுட்டு நான் மோட்சத்துக்கு நான் போய் சேருவேன் நானு. ஆகையால இதை பத்தி வந்து எதுவும் விசாரப்பட போறதில்லை, நான் யாரை பத்தியும் யாரையும் நான் போய் கேட்க போறதில்லை என்று புருஷன் சொல்றார். இங்க ரசருதிர பிசித மேத கேகச மஜ்ஜா சுக்லமய களேபர களேபர காராகிருகான் நிஷ்கிராந்த சபரகுட்டீர கோட்டராத்து சார்வபௌம பிதிருசதன சௌதாதிரோகணாய சந்த்வரமான இவ ராஜகுமாரஹாம் தத்தத் தேசாதிகாரிபிகி ஆதிவாஹிக கணைஹி அனிதர சுலபேன தேவயானேன திரிகுண மருகாந்தாரம் அதிவாஹிதா தமஃபாரபூதம் பரமபதம் அதிரோக்ஷ்யாமி. பரமபதம் அதிரோக்ஷ்யாமி ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலத்துல சொல்லி சொல்றேன். சீக்கிரத்திலேயே பரமபதத்தை நான் ஏறி போக போறேன். எப்படிப்பட்ட நான் சொல்றேன், ரச ருதிர பிசித மேத கீகச மஜ்ஜா சுக்லமய களேபர காரா கிருஹாது நிஷ்கிராந்தா. இந்த சரீரமே ஒரு காராகிரகமா, காராகிரகம்னா ஜெயில், சிறைச்சாலை. அங்கெல்லாம் சிறைச்சாலைகள்ல பாம்பு பள்ளி எல்லாம் இருக்குமா சிறைச்சாலையில அந்த காலத்துல? இப்ப எல்லாம் சிறைச்சாலை கூட ரொம்ப நன்னாதான் இருந்துட்டு இருக்குன்னு சொல்றா. ரெண்டு காலத்திலயும் நம்ம பார்க்கல, பார்க்கணும்னு அவசியமும் இல்லை. பெருமாள் நம்மள நல்லபடியா கொண்டு விட்டு என்ன போறோம். ஆகையால ரச ருதிர பிசிர ரசா அப்படின்னா, இந்த நம்மளுடைய வயசுல நாம சாப்பிடுற ஆகாரங்கள்ல முதல்ல அன்னம் வந்து ரசமாக பரிணமிக்கிறது. ஆகையால அத ரசம்னு சொல்லி சொல்ற. ரச ருதிர, ருதிரம்னாக்க ரத்தம். ஆகையால ரச ருதிர பிசித மாம்சம் மேதம் கொழுப்பு, கீகசம் கீகசம்னாக்க எலும்பு, அதுக்கப்புறமா மஜ்ஜா, அது கீழே இருக்கக்கூடிய அந்த நீர், அந்த அது உள்ள போகக்கூடிய ஒரு ஜல விசேஷம், சுக்லம்ன்ற ஒரு தாது, இதுகளோட சேர்ந்திருக்கிறது இந்த காராகிரகமாக இருந்திருக்கிற இந்த சரீரம். இந்த சரீரத்திலேருந்து எல்லாருக்கும் ஜெயிலேருந்து வெளில போறதுன்னாக்கா சந்தோஷம்தான்.
இப்படிப்பட்ட இந்த வஸ்துக்களையோடு கூடியிருந்திருக்கிற சரீரமாகிற ஒரு காராகிரகத்திலிருந்து நிஷ்கிராந்தா வெளிக்கிளம்பினவன் சபரகுட்டீர கோட்டராது சார்பௌம பிதன சௌதாதிரோகனாய சந்தரமான இவன். இங்கேருந்து இவன் மோட்சத்துக்கு போறதுன்றது எப்படி இருக்குன்றத ஒரு திருஷ்டாந்தத்தினால சொல்ற. இது முதல்லயே சொன்ன திருஷ்டாந்தம் தான். அந்த திருஷ்டாந்தத்தை மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்த ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல முதல்ல சொன்ன விஷயம் இது. ஒரு ராஜகுமாரன் வேட்டையாடிச்சு காட்டுல வழி தப்பி போயிட்டான். வழி தப்பி திருப்பி பேசுறதுக்கும் சக்தி இல்லாத தான் ராஜகுமாரன், இந்த தேசத்து ராஜா அவனுடைய பிள்ளை, இவளோட வந்தனானே இங்க போயிட்டேன்றதெல்லாம் தான் யாருன்றத கூட தெரிவிக்கிறதுக்கு சக்தி இல்லாத இருக்கிற ஒரு குழந்தை. அந்த குழந்தை ஒரு வேடுவச்சேரியில வளர்றது. அந்த வேடுவச்சேரியில வளரச்சே யாரோ ஒரு அவனுடைய ஒரு கர்ம விசேஷம், ஒரு புண்ணிய விசேஷத்தினால ஒரு மகான் அந்த குழந்தைய பாக்குற. குழந்தைய பார்த்துட்டு, அப்பா உன்னுடைய முக லட்சணம் எல்லாம் பார்த்தமானாக்கா நீ ராஜகுமாரனாக தோன்றது, நீ இந்த வேடுவச்சேரியில போய் நீ வளர்ந்துட்டு இருக்க, நான் அந்த ராஜாவினிடத்துல போய் சொல்றேன், இந்த ராஜா சொல்லியிருக்க தன்னுடைய குழந்தை காணாடு போயிடுத்துன்னு சொல்லியிருந்த, நீ தான் அந்த குழந்தையா இருந்திருக்கணும், ஆகையால நான் போய் சொல்றேன்னு சொல்லி அந்த ராஜாவினிடத்துலயும் சொல்லி ராஜாவும் அங்கீகாரம் பண்ண பிற்பாடு இந்த குழந்தைய அழைத்து போய், அப்பா நீ தான்டா நீ ராஜகுமாரன் தான் கன்ஃபார்ம் ஆயிடுத்து, இனிமேல் இங்க இருக்கவனா நீ வா போலான்னு சொல்லி அழைச்சு போகச்சே என்ன உற்சாகத்தோட அந்த குழந்தை போவானோ அதே மாதிரின்னு அர்த்தம். இந்த இடத்துல சபர குட்டீர கோட்டராது, சபர குட்டீரம், சபரன்னா வேடுவன், வேடுவ குடிச இந்த கோட்டரம்னாக்க பொந்து, மரத்து நடுவுல ஒரு பொந்து இருக்கும், அந்த பொந்துல தான் பட்சிகள்லாம் வாசம் பண்ணும். அந்த மாதிரி இவனுடைய சபர குட்டீரமே ஒரு மரத்து பொந்தாட்டம் இருந்துட்டு இருக்குது. குட்டீர அந்த குடிசையே அப்படி இருந்துட்டு இருக்கான். சபர குட்டீர கோட்டராசு சார்வபௌம பிதிருதோதன சௌதாதிரோகன. அப்பா யாரு சார்வபௌமம்? அவர் ரொம்ப எல்லா லோகத்துக்கும் ராஜாவாக இருந்துட்டு இருக்கவன் சார்வபௌமன். அவருடைய வீடு பெரிய மாளிகை இருக்கு. அந்த மாளிகையில சௌதம், அதை மித்தபடி ஏறி மேல போறதுக்கு எவ்வளவு உற்சாகத்தோட போறமானோ, சந்தரமான இவ ராஜகுமாரா, ராஜகுமாரன் இத்தனை நாள் வரைக்கும் தான் இழந்துட்டோம், இப்ப நமக்கே உரித்தானதாக இருந்துட்டு இருக்கிற மாளிகைக்கு நாம போகணும்னு சொல்லி எவ்வளவு வேக வேகமா சந்தோஷமாக போவானோ, அந்த மாதிரிதான் நாம எத்தனை நாள் வரைக்கும் இழந்ததாக இருந்திருக்கிற பகவத் கைங்கரியத்தை பெறுவதற்காக நாம வேக வேகம் போற மாதிரி இப்போ இந்த புருஷனும் இந்த சரீரத்தை விட்டு காராகிரக ரூபமாக இருந்திருக்கிற இந்த சரீரத்தை விட்டு கிளம்புற புருஷனும் இப்படி வேகத்தோட போறான்னு அர்த்தம். இவ ராஜகுமாரா சத்தத்தேசாதிகாரி பிஹி ஆதிவாகிக கணகி அனிதர சுலபேத தேவயானேன்னு சத்தத்தேகவாசிபின்னு சொல்ற. அந்தந்த தேசத்துல இருந்துட்டு இருக்க, இங்க இருந்து இவ்வளவு தூரம் கிளம்பி போறேன், கிளம்பி போனோமானாக்கா வழியில இருக்கிறவாள்லாம் அவன் அழிச்சுண்டு போற, இப்படி ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா அழிச்சுண்டு போறது இருக்கேன். அந்த அந்த அததான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. அதுல கதி சிந்தனம்னு சொல்லி சொல்றது, நரியான அதிகாரம் கதி சிந்தனாதிகாரம் எல்லாம் இதுல ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்திலயும் சொல்லிருக்கு, ஸ்ரீபாஷ்யத்திலயும் சொல்லிருக்கு. இது கதி பாதம், உக்ராந்தி பாதம், கதி பாதம் எல்லாம் சொல்லிருக்கு. அங்க சொல்லச்சு கதி எப்படிப்பட்டதாக இருக்கு, நாம எந்த வழியா போறோம்ன்றதெல்லாம் சொல்லி சொல்ற. பகல் ஒளி நடைபெற வங்கி, பகல் ஒளி நாள் உத்தராயணம் ஆண்டு இடைவரு காற்று இரவி இரவின் பதி மின் வருணன் உடையுடை வானவர்கோன் பிரசாபதி என்று இவரால் இடையிடை போகங்கள் எய்தி எழைப்பதம் ஏறுவரே. இதுதான் இந்த பாத்திரத்துல சொன்ன விஷயத்தான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. நடையை பெறும் பொழுது இந்த சிறுவைகுண்டத்துக்கு போகச்சு, இந்த மூர்தன்ய நாடியிலிருந்து கிளம்பி வெளியில கிளம்பி
அந்த சூரிய கிரணத்தை பிடிச்சுட்டு வெள்ள போகச்சு முதல்ல அக்னி அப்புறம் பகல் மத்தியானம் அப்புறம் சுக்லபட்சம் உத்தராயணம் வருஷம் இதுக்கெல்லாம் இந்த தேவதை அபிமான தேவதைகள்லாம் தாண்டி இது நடுவுல வரக்கூடிய அதாவது காற்று வாயு சூரியன் சூரியனுக்கு ராத்திரிக்கு பத்தியாக இருந்திருக்கிற சந்திரமண்டலம் மின்னல் சதித்துன்னு சொல்றது வைத்தியன்னு சொல்றது வருணன் மூணு லோகத்துக்கும் அதாவது ராஜ்யத்தெல்லாம் குடை உடையவனாக இருந்திருக்கிற தேவதைகள் இந்திரன் பிரஜாபதி இவாளால இவ ஆதிவாகிக்கர்கள்னால இடையிடை இவெல்லாம் நம்மளை அழைச்சம் போறதுக்காக அங்கங்க பெருமாள் நம்மளை அனுப்பிச்சு வச்சிருக்கேன் இந்த வழியாக அழைச்சம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிவாகிக கணைகி அனிதர சுலபேன தேவயானேன மீதி பேராலே பெற முடியாததாக இருந்திருக்கிற தேவயானம் அங்க இந்த சரீரத்துல இருந்து ஆத்மா வெளியில போச்சுனாக்க தேவையான பத்தம் பிதிரியான பத்தம் இப்படி எல்லாம் வழிகள் பல உள்ளன அதுல தேவையான மார்க்கம் தான் அச்சராதி மார்க்கம் இந்த மார்க்கத்துல போனாதான் மோட்சத்துக்கு போய் சேர முடியும் வேற எந்த வழியில போனாலும் மோட்சத்துக்கு போய் சேர முடியாது அனிதர சொல்லது என்னன்ன இப்படி பக்தனாகவும் பிரபன்னனாகவும் யார் இருந்துருக்காளோ அதாவது பக்தி பிரபத்தின்ற ஒரு உபாயத்தை அனுஷ்டிச்சவாள் யார் இருக்காளோ அவளாலதான் இந்த அச்சராதி மார்க்கத்தினால போக முடியும் மீதி பேரால இந்த வழியில போகவே முடியாதுன்னு அர்த்தம் இதுக்கு திரிகுண மறுகாந்தாரம் அதிவாகிதா இவெல்லாம் எப்படி தாண்டுனா திரிகுணம் திரிகுணம்னாக்க பிரகிருதி பிரகிருதியாகிற ஒரு மறுகாந்தாரம் ஒரு பாலைவன பிரதேசம் மாதிரி இருக்கிற ஒரு இடம் இத அதிவாகிதா இதை தாண்டி போகும்படியாக பண்ணினவ தமப்பாரபூதம் பரமபதம் அதிரோக்ஷாமி தமக இந்த பிரகிருதி தம சப்தத்தினால பிரகிருதி தான் சொல்லப்படுகிறது இதுக்கு பாரபூதம் இதுக்கு எல்லையாக இருந்திருக்கிற பிரகிருதி தாண்டினாக்க விரஜாநதி விரஜாநதியை தாண்டினாக்க ஸ்ரீவைகுண்டம் தான் அந்த பதம் பரமபதம் உத்கிருஷ்டமான ஸ்தானத்தை அதிரோக்ஷாமி நான் ஏறப்போகிறேன் அப்படி போனா எனக்கு என்ன நடக்க போறது தெரியுமா சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ரீததுரிதஹரம் தட்சிணம் குஞ்சயித்வா ஜானுன்யாதாய சவ்யேதரம் ஏதர் சவ்யேதர புஜம் நாகபோகே நிதாய பச்சாத் பாஹுத்வயேன பிரதிபடகமனே தாரயன் சங்கசக்ரே தேவீ பூஷாதிஜுஷ்டஹ ஜனயதி ஜகதாம் சர்ம வைகுண்டநாதஹ லோகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சுகம் விளைவிப்பவனாக எம்பெருமான் திகழ்கின்ற அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலதான் நமக்கு எல்லாருக்குமே இந்த சுகம்ன்றது ஏற்படுறது இந்த லோகத்துல வர சுகமாக இருக்கட்டும் சொர்க்காதிகள்ல வரக்கூடிய சுகமாக இருக்கட்டும் அல்லது சீவைக்குண்டத்துல நாம் அனுபவிக்கக்கூடிய சுகமா இருந்தாலும் அந்த சுகம் நமக்கு வருதுன்னா அது பெருமாளுடைய அனுகிரகத்தினாலதான் வருது அதுல ஒன்றும் சந்தேகமே பட வேண்டாம் நாம எப்பவும் பெருமாளிடத்துல கிருதஜ்ஞதையோட அந்த அம்சத்துல நாம இருக்கணும் பெருமாள் எப்படி எழுந்தருளி இருக்கார்னு சொல்ல கௌஷிகி உபநிஷத்துன்னு ஒரு உபநிஷத்து அந்த உபநிஷத்துல பரியங்க வித்யன்னு சொல்றது முக்தனாக இருந்திருக்கிறவன் இங்கேருந்து எப்படி ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் சேர்றான் ஸ்ரீவைகுண்டத்துல போய் பெருமாளை எப்படி அனுபவிக்கிறான்றத பத்தி சொல்றது அந்த உபநிஷத்துல நாம இங்கேருந்து போனோம்னாக்கா புகச்சேயி அவரவர் இறைவர்னு சொல்லிட்டு அங்கங்க சொல்றச்சே அவள்லாம் வந்து நமக்கு வழி காமிக்கிறான் வழி காண்பிச்சு நாம ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் சேரணும் அப்போ மடந்தயர் வாழ்த்தலும் மருதரும் வசுக்களும் தொடர்ந்தெங்கும் தோத்திரம் சொல்லினர் தொடுகடல் கிடந்தயும் கேசவன் கிளரொடி முனிமுடி குடந்தையும் கோவலன் கொடியடியார்கே என்பதெல்லாம் சொல்ற
வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தன் தமரமர் எமதிடம் புகுதென்னு வைகுந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தனர் இப்படி எல்லாம் சொல்லி ஆழ்வார் அனுபவித்திருக்கிற ஒரு விஷயம். இப்படி சீவை குண்டத்துக்கு போய் ஆதிவாகிக்கால் காண்பிக்கிற வழியில போய் விரஜா நதியில தாண்டி அங்க சீவை குண்டத்துக்கு போய் பெருமாள் எழுந்தருள் இருக்க அவர் எழுந்தருள் இருக்கிற நாக பரியங்கம் இருக்க அது மேல காலை வச்சு மேல ஏறி பெருமாள் மடியில போய் நாம உட்காந்துக்கிறோம். உபநிஷத்து சொல்றோம் இங்க நாம அந்த பெருமாள் எப்படி சேவிக்க போறோன்றத நினைச்சு பார்த்துக்கிற புருஷன் சிவை குண்டத்துக்கு போன பிற்பாடு பெருமாள் ஆதிசேஷன் மேல எழுந்திருக்கிறார். அவர் எழுந்திருக்கிற அழக எழுந்தருள் இருக்கிற அழக சாதிக்கிறார். சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ரிததுரிதஹரம் தட்சிணம் குஞ்சயித்வா பெருமாளுடைய இரண்டு திருவடிகள்ல இடது திருவடி சவ்யம் பாதம் பிரசாரிய அந்த பீட பத்மத்துல அதாவது கீழ பெருமாளுடைய ஆதிசேஷன் மேல பெருமாள் எழுந்தருள் இருக்க திருவடியை வச்சுக்கிறதுக்காக கீழே ஒரு பீட்டம் இருக்கும். அந்த பீட்டத்து மேல காலை தொங்க போட்டு அந்த பீட்டத்து மேல இடது காலை வச்சுட்டு இருக்கா. சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ரிததுரிதஹரம் தட்சிணம் குஞ்சயித்வா இங்க தட்சிணம் குஞ்சயித்வா இடது காலம் மடக்கிண்டு உட்காந்துருக்க அந்த இடது காலுக்கு ஒரு விசேஷனம் போடுற ஸ்ரித துரிதஹரம் என்பதாக ஆசிரிதாளுடைய பாபங்களை எல்லாம் போக்கடிக்க கூடியதாக இருந்துருக்கு. ஆகையால ஸ்ரிததுரித விசேஷணத்தை அவருக்காக இந்த பெருமாளுடைய திருவடியை யார் ஆசிரியிருக்காளோ அவளுக்கு தான் என்பதாக சொல்ல அதை மடக்கிண்டு உட்காந்துருக்கிறான். தட்சிணம் குஞ்சயித்வாய சவ்யேதரம் இதர புஜம் ஜானுன்யாதாய சவ்யேதரம் சவ்யேதரம் சவ்யேதரம்னாக்க சவ்யம்னா இடது, இடது காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கிறது வலது. இதர சவ்யேதரம் ஜானுனி ஆதாய இந்த முழங்கால் மேல வச்சுட்டு இருந்துருக்கு. இப்ப இந்த முழங்கால முட்டி போட்டுன்னு தானே ஏற்கனவே உட்காந்துருக்கேன். அத தட்சிணம் குஞ்சயித்வான்னு தானே சொன்னேன், அதை முடக்கிட்டு தானே உட்காந்துருக்கேன். அது மேல இந்த கைய வச்சுக்கிறேரா. இதர புஜம் நாகபோகே நிதாய இன்னொரு இடது திருக்கை இருக்க அத நாகபோகே நிதாய ஆதிசேஷன் மேல அப்படி ஊனின மாதிரி வச்சுக்கிறேரா. பச்சாத்வாஹுத்வயேன பிரதிபட சமனே தாரயன் சங்க சக்ரே பச்சாத் பாஹுத்வயேன இந்த மீதி இருக்கக்கூடிய ரெண்டு திருக்கைகளால பிரதிபட சமனே தாரயன் சங்க சக்ரே சங்க சக்கரத்தை தரிச்சுண்டு இருந்திருக்கு. அந்த சங்க சக்கரங்களுக்கு ஒரு விசேஷணம் பிரதிபட சமனேன்னு என்பதாக ஆசிரிதாளுக்கு எதிரியாக இருந்திருக்கிறவா எதெது இருந்துருக்கோ அது எல்லாத்தையும் போக்கடிக்கிறதாக இருந்திருக்கிறது அந்த சங்க சக்கரங்கள். அந்த சங்க சக்கரங்களை தரிச்சென்றிருக்கிறவர் தேவி பூஷாதி ஜுட்டா ஜனயதி ஜகதாம் சர்ம வைகுண்டநாதா தேவி பூஷாதி ஜுஷ்ட தேவி ஸ்ரீதேவி பூமிதேவி நீலாதேவி என்றெல்லாம் சொல்லக்கூடிய தேவிமார்களோட கூட சேர்ந்தருளி இருக்கிறவர். அது மாத்திரமில்ல பூஷணங்கள் அவருக்கே ஏற்பட்டதான பூஷணங்கள் ஆயுதங்கள் இது எல்லாத்தையும் தரிச்சென்று அவருக்கே அலங்காரத்துக்கு வேண்டியதாக இருந்திருக்கிற திருவபிஷேகம் பதக்கங்கள் ஹாரங்கள் இப்படி வனமாலை பீதாம்பரம் இப்படி இவைகள் எல்லாத்தோடையும் விளங்குகின்ற சிவை குண்டநாதன் லோகம் மொத்தத்துக்கும் சுகத்தை விளைவிப்பவனாக திகழ்கிறான் என்பதாக சொல்ற
இப்படிப்பட்ட பெருமாளை நாம சேவிக்க போறோம்னு அர்த்தம் அது. நினைச்சு நினைச்சு பார்த்துக்கிறது. நாம நிச்சயமே சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அஷ்டாட்சர ஜபத்தும் போது தியான ஸ்லோகமாக இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருக்கோம். சவ்யம் பாதம் பிரதாபியன்றத சொல்லிட்டு இருக்கோம். மகான்கள்லாம் இந்த அனுபவம் இப்படிப்பட்ட சேவையை அர்ச்சாமூர்த்தியில இந்த சேவையை ரொம்ப விசேஷமாக அனுபவிக்கிறார். நான்காம் நாள் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதேசத்துல ஒவ்வொரு கிரமம் இருக்கலாம். இந்த சோழ மண்டலத்துல இந்த மண்டலத்துல இருக்க இங்க தொண்ட மண்டலத்துல இருக்கிற திவ்யதேசங்கள்ல நான்காம் நாள் சேஷவாகனம் நடக்கும். அன்னைக்கு கார்த்தால பெருமாள் சேஷவாகனத்துல 7 பேர், சில ஊர்ல ராத்திரியில 7 பேர், நாலாவது நாள் எழுச்சி ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் எப்படி எழுந்தொழி இருக்காரோ அப்படியே அதுக்கு மூலமா இருக்கிறது இந்த ஸ்லோகம் தான். சவ்யம் பாதம் பசாரிய ஸ்ரீதரம் தட்சிணம் குஞ்சயித்வா ஜானம் ஞாதாய சவ்யேதரம் இதரபுஜம் நாகபாகே போகே நிதாய பஷாத் பாகுத்வயன பிரதிபடசமனே தாரயன் சங்கச்சக்கரே தேவி பூஷாதிஜிஷ்டோ ஜனயதி ஜெகதாம் சர்ம வைகுண்டநாதான்னு சேஷவாகனத்துல பெருமாள் எழுந்திருளச்சு ஸ்ரீதேவி பூதேவியோடையும் சேர்ந்து எழுந்திருள்வே. தேசிகன் எப்படி மங்களாசாசனம் பண்றாரோ அப்படி சேவை சாப்பு ஒரு கால நீட்டுண்டு ஒரு கால ஒரு கால மடக்கிண்டு அந்த திருவடி மேல கால திருக்கைகளை வச்சுட்டு இன்னொரு கைய ஆதிசேஷன் மேல அப்படி ஊனின்ற மாதிரி இருந்துட்டு கம்பீரமா சேவை சாய்ப்பு. இது பரதத்துவ தியோதகம். அந்த நான்காம் நாள்ல பார்த்தோம்னா இந்த சேஷவாகனத்துல இழைச்சு நான்முகன் திருவந்தாதிய சேவிப்பா. இந்த நான்முகன் திருவந்தாதின்றது நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான்னு சொல்லி பெருமாள் தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்கவ, சர்வ ஜெகத் உற்பத்திக்கு காரணமாக இருந்துருக்கிறோ ஈஸ்வரன் அவன்தான் பரதத்துவம்னு சொல்லி சொல்றது. அதே நாலா நாள்ல சில திவ்யதேசங்கள்ல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பத்து திருவாய் மொழியும் சேவிக்கிற வழக்கம் உண்டு. இந்த பிரம்மோத்சவத்தின் போது அதுல வரைச்சு நான்காம் பத்துல வரைச்சு அங்கேயும் பரதத்துவ ஸ்தாபனம் தான். ஒன்னந்தேவும் உலகமோயிரும் மற்றும் யாருமில்லா வந்து நான்முகன் தன்னோடு தேவரலகோடு உயிர் படைத்த பெருமாள்னு சொல்லி அந்த நான்காம் பத்துல அந்த பரதத்துவம் நிர்ணயம் பண்ணக்கூடியது ஆழ்வார் நம்மாழ்வார் சாதிக்கிற விஷயங்கள் எப்படி அன்றைய தினத்துல நான்காம் உற்சவத்துல சேஷவாகனத்துல நாம இப்படி சீவைகுண்டத்திலேயே பெருமாள் எழுந்தருளி இருந்திருந்து நாம அப்படியே அந்த பெருமாளை நாம எப்படி மோட்ச தசையில நமக்கு வரப்போறதோ அதை இங்கேயே அனுபவிக்கிற விஷயத்த காண்பிக்கிறது தான் இது சொல்றது. காஞ்சிபுரத்துல நாவல்பாக சுவாமி பெருமாளவன் சுவாமின்னு எல்லாம் சொல்லுவா. நாவல்பாக சுவாமி எழுந்தொழிந்தேன், பிரதமதா தயாரி மகாதேசிகன் எழுந்தொழிந்தேன், மகாவைராக்கியசாலி, எந்த விதமான பட்டாட்டோப்பத்தையும் எதிர்பார்க்கிறவர் இல்லை, எதிர்பார்க்கறதோடு இல்லை விரும்பாதவர். அவர் கோவிலுக்கு எழுந்துருன்னா கூட கூட யாரானா சிஷ்யாள் வந்தாக்கா சிஷ்யால சொல்லுவேன் ஒன்னும் நீ மின்னையானா போய் பெருமாளை சேவிச்சுக்குவா, இல்ல நான் போன பிற்பாடு வந்துவா, சாமி சாமின்னு எம் பின்னாடி வரதெல்லாம் பண்ணாதுங்கோ, நான் பாட்டுக்கு நான் போய் ஏகாந்தமா நான் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வருவேன்னு சாதி பெறான். அப்படி ஒரு ஏகாந்த சீலராக எழுந்திருந்தவர் மகான். அவரிடத்துல ஒருத்தர் பரதமர்ப்பணம் பண்ணிண்டு இது பரதமர்ப்பணத்துக்காக எல்லாம் பெரிய கொஞ்ச நாள் முன்ன இது உபதேசம் பண்ணி இதெல்லாம் பண்ண மாட்டேறவ, சாதாரணமா சரி பெருமாள் இடத்துல சமைச்சிடறேன்டா அப்படின்னு சொல்லுவேன், ரெண்டு மாதிரி பண்ணுவேன். அவரிடத்துல நாலாம் உற்சவத்து அன்னைக்கு காஞ்சிபுரத்துல தேவ பெருமாள் உற்சவத்துல நாலாம் உற்சவத்து அன்னைக்கு பரதமர்ப்பணம் காலங்கார்த்தால போய் பரதமர்ப்பணம் ஆச்சோம். பரதமர்ப்பணம் ஆன உடனே என்ன பண்றதுன்னு, நீ இப்போ அது பெருமாள் திரும்புகால் ஏழப்புற போய் சேவி, அதான் இப்ப பண்ணது வேற ஒன்றும் இல்லை, இது அங்க போய் கிடைக்க போறது அது இங்கே உனக்கு கிடைக்க போறது போய் சேவிப்போம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேனா. அவர் வந்து அதை நித்தியம் அதை ஸ்மரிச்சுண்டு நானாம் நாலாம் உற்சவ சென்னைக்கு எனக்கு பிரதமர்ப்பணம் ஆச்சு, சுவாமி நியமிச்ச, நீ போய் பெருமாளுக்கு இந்த மாதிரி சேவி சவ்யம் பாதம் பிரசாரியன்னு அந்த சேஷவாகனத்துல பெருமாள் எழுந்திருவார். அதுதான் நமக்கு நாம இப்ப பிரார்த்திச்சிருக்கோம், அந்த கைங்கரியத்தை தான் பிரார்த்திச்சிருக்கோம்னு சொல்லி அன்றைய தினத்துல
அவர் வேதபாராயணக்காரர்களுக்கெல்லாம் ஏதனா இதுவும் திரவியமும் சமர்ப்பிப்பார், இதை சொல்லி நினைச்சிருந்தே சுவாமிய நினைச்சிருந்து சொல்லுவார். அந்த மாதிரி எல்லாம் மகன்கள். இப்ப இந்த இடத்துல ஜீவன் புருஷனுக்கு தனக்கு கிடைக்க போற ஒரு சேவையை நினைச்சு சந்தோஷப்படுற, ஆகையதான் சொல்ற திவிபுவிதநிவிஷ்டான் தேசிகான் திவ்ய பூம்னஹ பிரணதி நியத விரத்திஹி பிரார்த்தயே கஞ்சிதார்த்தம் அதிஜிகமிஷுராத்யம் தாம யுஷ்மத் பிரபாவாதே பிரியகதிரனுகிருஹ்ய பிரேட்சதாம் பிரத்யயேஷஹ பரிக்ரம்ய சவினயம் அஞ்சலிம் பத்வா. ஒரு பிரதட்சிணமா ஒரு சுத்தி வரைகிறான் இந்த புருஷன். இது நாடகம் தானே, இதுல வரைச்சு கை கூப்பிண்டு ஒரு வார்த்தை சொல்வார். தனக்கு இப்பேற்பட்ட விசேஷம் கிடைக்க போறதுன்னாக்கா ஆதிசேஷன் மேல எழுந்தருள் இருக்கிற பெருமாளை சேவிக்கிற பாக்கியம் கிடைக்க போறதுன்னாக்கா அதுக்கு காரணம் ஒண்ணு உண்டு. அவளை நாம எப்பவுமே மனசுல நம்ம நினைக்கணும்ன்றதுக்காக இங்க சுவாமி சாதிக்கிறார் ஒரு ஸ்லோகத்தை. திவி புவிச்ச நிவிஷ்டான் தேசிகான் திவ்ய பௌம்னஹ பிரணதி நியத விரத்தி பிரார்த்தையே கிஞ்சிதர்த்தம். திவி நிவிஷ்டானு புவிச்ச நிவிஷ்டானு சில ஆச்சாரியர்கள்லாம் சிவைகுண்டத்துல ஏற்கனவே இருந்துருக்க நம்மளுடைய ஆச்சாரியால், சில பேர் ஆச்சாரியால் நம்முடைய ஆச்சாரியால் இன்னும் இந்த பூலோகத்திலேயே இருந்துருக்க. எப்படி இருந்தாலும் திவ்ய பூம்னஹான்னு சொல்ற ஆச்சாரியால் இருக்கிற இடம் இருந்துருக்க அந்த தேசம் சிவைகுண்டமா இருந்தாலும் பூலோகமா இருந்தாலும் இது அப்ராகிருத லோகத்துக்கு சமமானதுதான், ஆகையாலதான் திவ்ய பூம்னஹான்னு சொல்லி சொல்ற. தேசிகான் பிரணதி நியத விரத்திஹி, பிரணதி நியத விரத்திஹி, அவளிடத்துல ஒரு வியாபாரம், அவளிடத்துல ஒவ்வொரு எந்த விஷயத்த சொல்றதா இருந்தாலும் எந்த விஷயத்த பிரார்த்திக்கிறதாக இருந்தாலும் பிரணதி நியத விரத்திஹின்னு சொல்ற அவளை சேவிச்சு பவ்யமாக பிரார்த்தனை பண்ணணும், சேவிச்சுதான் கேட்கணும். நானும் பிரணதி நயித விரத்திகி பிரார்த்தையே கஞ்சிதர்த்தம், ஒரு விஷயத்த அந்த ஆச்சாரியர்களை பிரார்த்தனை பண்றேன் நானு, அவளிடத்துல சேவிச்சு நான் பிரார்த்தனை பண்றேன்னு இந்த புருஷன் சொல்ற. என்ன வேணும்னு ஆதிஜிகமிஷு ஆத்யம் தாம யுஷ்மத் பிரபாவாத்து, யுஷ்மத் பிரபாவாத்து ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தினாலதான், இல்லட்டா எனக்கு இந்த நிலையே வரவே வராது. நான் மகாமோகன் பின்னாடியும் டம்பன் பின்னாடியும் அசூயன் பின்னாடியும் அசூயா பின்னாடியும் இப்படி ஒவ்வொருத்தர் பின்னாடியும் நான் போயிட்டு இருப்பேனே தவிர இப்படி மோட்சத்துக்கு போகணுன்ற எண்ணமும் வராது, அதுக்கு உண்டான பாபக்ஷயமும் எனக்கு ஏற்படாது. ஆகையால ஆத்யம் தா யுஷ்மத் பிரபாவாத்து ஆத்யம் தாம அதிஜகமிஷு, உங்களுடைய அனுகிரக விசேஷத்தினால உத்கிருஷ்டமான ஸ்தானம் முதல் இடமாக இருக்கக்கூடிய சீவைகுண்டத்துக்கு ஏறுவதற்காக இச்சிக்கிறேன் அர்த்தம். அதாவது சீவைகுண்டத்துக்கு போகணும்னு நினைக்கிற எனக்கு பிரியகதி அனுகிரிய பிரேட்சதாம் பிரத்ய ஏஷகா, ஏஷகா பிரத்யகா உம்முடைய சேவகனாக இருந்திருக்கிற நான் எப்பவுமே அவளுக்கு சேவகன் தான். சீவிகுண்டத்துல போன பிற்பாடு எல்லாருக்குமே சமானமான போகம் வந்தாலும் கூட ஆச்சாரியாளுக்கு நாம எல்லாரும் சேவகால் தான், பிரத்யால் தான். அவளுடைய அனுகிரகம் இல்லாமல் நமக்கு எதுவுமே எந்த நல்லதும் கிடைக்காது என்பது சொல்ற. ஆகையால சேவக பிரத்யா ஏஷ பிரத்யா பிரியகதி அனுகிரிய பிரேட்சதாம், அதாவது உங்களால எனக்கு அனுகிரகம் பண்ணணும், என்னுடைய பிரயாணம் இருந்துருக்க, இங்கேருந்து சிவிகுண்டத்துக்கு போற பிரயாணம் இருந்துருக்க, அது உங்களுக்கும் இஷ்டமாக இருக்கட்டும் அர்த்தம். அதாவது இவன் மோட்சத்தை அடையட்டும் என்று ஆச்சாரியால் சொல்லணுமா,
அததான் நான் உன்னிடத்துல நான் பிரார்த்திக்கிறேன்னு சொல்லி சொல்ற. இதுல இருந்து ஏற்படுறது என்னன்னா, ஆச்சாரிய கட்டாட்சம் இல்லைன்னாக்க எந்த ஸ்ரேயஸும் நமக்கு கிடைக்காது. ஆகையால இது நல்லா தெரிஞ்சிருக்கிறவர் அப்படினால புருஷன் சொல்றதாக சுவாமி தேசிகன் ஆச்சாரியனிடத்துல ஒரு பிரார்த்தனை பண்ற. தேவி பூவித நிவிஷ்டான் தேசிகான் திவ்ய பூம்னா பிரணதி நியத விருத்தி பிரார்த்தையே கஞ்சிதர்த்தம் அதிஜிகமிஷு ராஜ்யம் தாமயுஷ்மத் பிரபாவாதே பிரியகதிரனுகிருஷ்யம் பிரேட்சதாம் பிரத்ய ஏஷ பிரத்யா பிரேட்சதாம். இவன் பார்க்கட்டும், உம்மாலே பார்க்கப்படட்டும் அடியேன் என்பதாக பிரார்த்தனை பண்ற. அப்படிப்பட்ட பிரார்த்தனையை தான் நாமளும் முன்வைக்கணும். ஆச்சாரிய கட்டாட்சம் தான் பிரதானம். ஆச்சாரிய கட்டாட்சம் இல்லாத பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்காது. இன்றைய பாடத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, சம்சாரத்துல அப்பப்போ சில சுகங்கள்லாம் கூட ஏற்படலாம். ஆனா அந்த சுகங்களை பார்த்து இதுவே விசேஷம்னு நினைச்சுக்காமல், இந்த சுகங்கள்லாம் கூட காராகிருகே கனகசிங்களையாப்பி பந்தக என்கிற முறையில நாம வந்து இது ஜெயில தங்க சங்கிலியால கட்டி போட்டா மாத்திரம் ஜெயில இருந்தா அது விசேஷமானா இல்லை இல்லையா? அந்த மாதிரிதான் நம்மளுடைய நிலை. இந்த அல்ப சுகத்தை பார்த்து பெரிய சுகமாக இருந்திருக்கிற மோட்சத்தை நம்ம என்னைக்குமே இழக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நாம தெரிஞ்சுக்கணும், ஏதோ ஜோசியம் குறி நிமித்தம் இதெல்லாம் இருந்ததுன்னாக்க அதுலேயே நாம முழுக்க முழுக்க விசுவாசம் வைக்கக்கூடாது. ஜோசியமும் சாஸ்திரம் தான், சாஸ்திரம் இல்லைன்னுலாம் நான் சொல்லலை. ஆனால் அதை சொல்றதுல தான் வித்தியாசம் வருது. யார் எவ்வளோ தூரம் தெரிஞ்சுட்டு சொல்றான்றதுல தான் இது இருக்கு. நான் சாஸ்திரத்தை நான் தூஷணம் பண்ண முடியாது. சாஸ்திரம் சத்தியமான சாஸ்திரம் தான், எல்லாருமே அது ஏற்றுண்ட சாஸ்திரம் தான். ஆனாலும் கூட எது நடக்கிறதோ அதுதான் நடக்க போறது. நம்மளுடைய கர்மானுகுணமாக தான் எல்லாம் நடக்க போறது. ஜோசியம் பார்த்ததுனால எதுவும் மாறிட போறது இல்லை. இந்த விவேகத்தோட நாம பெருமாளுடைய எல்லா பாரத்தையும் போட்டுட்டு அவனுடைய அனுகிரகம் ஒன்னையே நாம எதிர்நோக்கி இருந்துட்டு நம்மளுடைய காலத்தை கழிக்கணும் என்பதுதான் சுவாமி நமக்கு தெரியப்படுத்த ஒரு விஷயம். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய பக்குவ தசை போகணும், மனசுல போகணும். அதையும் சுவாமி தான் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா சிகிச்சை மகாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.